ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம எப்பயும் போல் இல்லாமல் ஒரு ஃபன்னியான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க, என்னென்ன கேள்விகள் நம்ம நண்பர்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட், நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லாமல் அரெஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு விஜயராஜ் கேட்டிருக்காங்க. அந்தளவுக்கு டேஞ்சரான வேலைகளை நம்ம இறங்குறது இல்லை. என்ன நினைப்பாங்க, நம்ம பைக் ரைடிங் கொஞ்சம் வீக்கு, அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணி அதனால் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைப்பாங்க. செகண்ட், பிருத்விராஜ் ஆஸ்க் மீ க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. என்னப்பா, நாங்கள் உங்களை க்வெஸ்சன் கேட்க சொன்னால் நீங்கள் எங்களை கேட்குறீங்க. சரி, ஓகே, நான் கேட்குறேன். உங்களோட லைஃப்பில் நடந்த ஃபன்னி மோமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேர்ட் க்வெஸ்சன், ஜெயக்குமார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களோட யூடியூப் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சா, நீங்கள் 4000 வாட்ச் ஹார்ஸ் ரீச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட வீடியோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், வியூஸ் ரொம்ப மீடியமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ 4000 வாட்ச் ஹார்ஸ் ரீச் ஆக இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபோர்த், கௌதம் சாப்பிட்டியான்னு கேட்டிருக்காங்க. சாப்பிட்டேன் ப்ரோ, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இந்த சண்டேலாம் எப்படி போயிட்டுருக்கு? ஃபிஃப்த், யுகோ உங்களோட ஃப்யூச்சர் ஹாப்பியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, நீங்கள் கேட்குறத பார்த்தா நீங்கள் தான் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆறாவது, நந்தகுமார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் எதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்பார்ட் ஃப்ரம் மணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து தரணீஷ் பாபா, உங்கள் கல்யாணத்துக்கு பிரியாணி போடுவீங்களா மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக போடுவேன் சார், வந்துடுங்க. விஜயராஜ் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. நம்ம டெய்லி ரெகுலராக கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ், வாட் ஆர் யூ டூயிங், ஹவ் இட் கோயிங், இதுக்கு எப்படி ஃபன்னியாக ஆன்சர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. கொரோனா கூட நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹவ் இட் கோயிங்க்கு ஏதோ கொரோனா கூட்டிகிட்டு போகிற வழியில் நம்மளும் போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து மீனா ஜோதி அப்படின்றவங்க, ஃப்ரம் வேர் யூ காட் இன்ஸ்பிரேஷன் டு ஸ்டார்ட் யூடியூப், அப்புறம் உங்கள் யூடியூப்பில் இருக்க யூனிக்னஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெருசாக ஒன்றும் இல்லைங்க, இந்த கொரோனாவில் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணதான் இந்த யூடியூப். அதே மாதிரி யூனிக்னஸ்ன்னு பெருசாக எதுவும் இல்லை, நம்ம சேனலில் எல்லா வகையான டாபிக்ஸும் கவர் பண்ணுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் தான் ஃப்யூச்சரில் யூனிக் ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணணும். அடுத்து கோகுல் ஈசி, இவங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லாமல் தோசை தான் சாப்பிட்டு உங்கள் கூட அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி ஃபன்னியான க்வெஸ்சன்ஸ், அப்புறம் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நான் நெக்ஸ்ட் வீக் இல்லை டைம் இருக்கும்போது ஒரு வீடியோவை கம்போஸ் பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.